ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தில்நாதன்ஸ் ரிவ்யூ. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டேப் கிளீனர். ஸோ பிராண்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து அட்டாமிக் டேப் கிளீனர்ன்ட்டு. இதோட பர்பஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி இருக்கிற டேப்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன டாட்ஸ்லாம் வருதில்லை. ஸோ அந்த மாதிரி டாட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, இப்போ பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற அந்த நாவில் இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கரோடாக இருக்குது. அப்புறம் இந்த மெயின் ஸ்டீல் வர்றதுலாம் இதாக இருக்குது. ஹேண்டில்லர்லேயும் உங்களுக்கு ஒரு சில இதெல்லாம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வர டாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து ஹேரில் இருக்கிற சால்ட் கண்டென்ட் ப்ளஸ் வாட்டரில் இருக்கிற சால்ட் கண்டென்ட் அந்த ரீசனால தான் இதெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா லைம் பேக்கிங் சோடாலாம் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு சரியாயிடும். பட் அப்படி இல்லைனா இந்த மாதிரி அட்டாமிக் கிளீனர் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட டேப் வந்து ஸ்டார்டிங்கில் புதுசில் இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இதில் வந்து ஸ்ப்ரே அண்ட் ஸ்ட்ரீம் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து இதை வந்து ஸ்ப்ரேயில் வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அதெல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டுருங்க. ஸோ ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு உங்ககிட்ட இருக்கிற ஸ்க்ரப்பர் மூலமா இதை கொஞ்ச நேரம் ஒரு 1 மினிட்லேருந்து 2 மினிட் வரைக்கும் அப்படியே விட்டுட்டு உங்ககிட்ட இருக்கிற ஸ்க்ரப்பரில் இதை ஃபுல்லாக நல்லா வைப் பண்ணணும். நான் இப்போ கொஞ்சம் நேரம் இதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டுறேன். அதுக்கடுத்து ஸ்க்ரப் பண்ணி உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதை நான் ஸ்ப்ரே பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு நார்மல் ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் இந்த ஜஸ்ட்டு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேலே இருந்த டாட்ஸ்லாம் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. இதை பண்ணோடனே இந்த டாட்ஸ் எல்லாமே போயிடுச்சு. அதே மாதிரியே ஃப்ரண்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு சில டாட்ஸ்லாம் இருக்குது. இதை நான் வந்து இதை வச்சு க்ளீன் பண்ணணும். எல்லா டாட்ஸுமே போயிடுச்சு பாருங்க. இது வந்து மறுபடியும் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நீங்கள் வீடு வாங்கின புதுசில் எப்படி அந்த டேப் இருக்குமோ அதே போர்ஷனுக்கு இது. ஸோ இதே இதுதான், நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ் இருக்கிற ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் இதை ஜென்டிலாக வந்து ரொம்ப ரஃபாக கூட தேவையில்லை, ஜென்டிலாக இதை தேய்ச்சிங்கனாலே போதும். இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாட்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும்தான். மற்றபடி இந்த மாதிரி கிளாஸ்லலாம் வந்து இருக்கிற விஷயத்தெலாம் வந்து க்ளீன் பண்ணோன்னா நீங்கள் இது வந்து செட் ஆகாது. இது நார்மலாக வந்து கிளாஸ் ஸ்க்ரப்பருக்கு நீங்கள் கோலின் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஸ்டீல் இருக்கிற விஷயத்தில் இந்த மாதிரி டாட்ஸ் இந்த கரோஷன் அப்புறம் இந்த சால்ட் கண்டென்ட்டால் ஃபார்ம் ஆகிறது மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து இது பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்து இதை நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னு சொல்லுங்க என்ன அதுலையும் அப்படின்னா அதை ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் அழுத்தி குறையணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கனாலே பாருங்கள் உங்களோட டேப்ஸ் வந்து பழையபடி புதுசு மாதிரியே மாறிடுச்சு. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் வரது தான். ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் இது பண்ணணும், ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் அதை ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணி முடித்தோடனே நீங்கள் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழசு மாதிரி ஆகிடும். அதுதான் இதோட பெனிஃபிட்டு. ஸோ இது நான் வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நிறைய ரிவ்யூ பார்த்துட்டு இது எனக்கு வந்து 700 ml வந்து பார்த்திங்கன்னா அது எம்ஆர்பி 599. பட் ஆனால் இது எனக்கு வந்து 229 ருபீஸ்க்கு தான் கிடச்சிச்சு ஆஃபரில். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இந்த எனாமல் ஃப்ரெண்ட், இப்போ வந்து நம்ம மேலே இருக்கிற எனாமல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜுமே பண்ணல, எனாமல் அப்படியே தான் இருக்குது. அது மேலே அந்த டாட்ஸை மட்டும் எடுத்துருச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இது ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸில் வந்து இந்த மாதிரி டேப்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒயிட் ஃபார்மேஷன் ஆகுது, டாட்ஸ்லாம் வந்து நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த அட்டாமிக் டேப் யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 700 ml உங்களுக்கு ஒரு 229 ருபீஸ் கிடச்சிச்சின்னா நீங்கள் இதை ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கனாலே இதை அதிகமாக இதை பாருங்கள் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது அதிகமாக உங்களுக்கு வேஸ்ட்டே ஆகாது. இதை நான் ஒரு 8 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு
100 ml தான் குறைஞ்சிருக்கும், இன்னும் 600 ml கிட்ட உள்ள அப்படியே தான் இருக்குது. பிஃபோர் 24 மந்த்ஸ் ஆமாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நார்மல் அதாவது ஒரு மந்த்லி வைஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இது 2 இயர்ஸ்க்கு தாராளமாக வரும். இது ஒரு நல்ல ஒரு ஆஃபரில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். நீங்களும் அந்த ஆஃபர் வச்சு யூஸ் பண்ணி வாங்கிக்கிங்க. இந்த பிராண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய செந்தில்நாதன்ஸ் சேனலில் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் போட்டுகிட்டே இருக்கேன். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.